இந்த மாஸ்க் வந்து ரொம்ப முக்கியம். இதனால் நம்ம வந்து இந்த வைரஸ் வந்து மற்றவங்கள்ட்டருந்து நமக்கு வராமையும் நம்மகிட்டருந்து மற்றவங்கள்ட்ட போகாமையும் தடுக்க முடியும். இதை வந்து உபயோகப்படுத்துறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியணும். இல்லைன்னு சொன்னால் இந்த மாஸ்கே நமக்கு வந்து ஒரு விபரீதமாக முடிஞ்சிடும். இந்த மாஸ்கில் பல வகையான மாஸ்க் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் மாஸ்க், இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாஸ்கை போட்டால் ஒரே நாளில் தூக்கி எறிஞ்சிடணும். அதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. இதை துவைச்சிட்டு யூஸ் பண்ணலான்னு யாராவது சொன்னாங்கன்னா தப்பு. இது டிஸ்போசபிள் மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க். இது வந்து ஃபேப்ரிக் மாஸ்க், அதாவது வந்து துணி மாஸ்க். இது வந்து துணியால் செய்யப்பட்டது. இதுதான் வந்து இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். பொதுமக்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீப். அடுத்து வந்து N95 மாஸ்க். இந்த N95 மாஸ்க் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஃபில்ட்ரேஷன் ரேட்டை குறிக்குது. 95 அப்படிங்கிறது 95% ஃபில்ட்ரேஷன் ரேட். இது எங்கே போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்போ இது அவசியம் போடணும். அடுத்து நம்ம வீட்டில் யாராவது கோவிட் நோயாளிகள் இருந்தால் இந்த N95 மாஸ்க்கை நம்ம அவசியம் போடணும். அந்த பேஷண்ட்டை யார் போய் கவனிச்சிட்ருக்காங்களோ அவங்க N95 மாஸ்க் கண்டிப்பாக போடணும். இந்த 3M மாஸ்க் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போது இந்த கிளாத் ஃபேப்ரிக் மாஸ்க் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்டை வந்து தண்ணியில் ஒரு 20 செகண்ட்ஸ் கழுவணும். நல்லா கழுவணும், இப்படிலாம் கழுவணும். இல்லைன்னு சொன்னால் இந்த சானிடைசர் இதை வந்து போட்டு யூஸ் பண்ணணும். இந்த நெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நெயில் இந்த பொதி இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாஸ்கை எடுத்து நம்ம போடணும். இந்த மாஸ்கை வந்து போட்டுட்டு ஒரு சிலர் இந்த மூக்கு இப்படி இழுத்து விட்டு பேசுறது நோ, இதெல்லாம் கூடாது. இந்த மூக்கு எப்பவுமே மூடி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த வைரஸ்க்கு கிருமிகள் நம்ம வந்து உள்ளே மூக்குக்குள்ளே போகாமல் இருக்கும். அதே போல் இந்த மாஸ்க்கை தேவையில்லாமல் இப்படியெல்லாம் தொடக்கூடாது. இப்படியெல்லாம் தொடக்கூடாது. நம்ம கை எப்படி நம்முடைய முகத்தை கையில் தொடக்கூடாதோ இது போட்டுட்டு இருக்கிறப்ப தேவையில்லாமல் தொடக்கூடாது. அதே போல் இந்த மாஸ்க்கை கழட்டுறப்பவும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கழட்டுப்போம். சானிடைசர் அல்லது கையை நல்லா கழுவிட்டு அப்புறம் தான் இந்த மாஸ்கை இப்படி கழட்டுவோம். வீட்டில் போனோடனே இந்த ஃபேப்ரிக் மாஸ்க், அந்த துணி மாஸ்கை வந்து சுடுதண்ணி சோப்பால் வச்சு துவைச்சு அதை காயப்படணும். ரெண்டு மாஸ்க் துணி மாஸ்க் வச்சுருக்கிறது நிச்சயமாக அவசியம். அதே மாதிரி இது வந்து IR தெர்மோமீட்டர்னு சொல்லுவாங்க. இது நம்ம இண்டிவிஜுவலாக வாங்க தேவையில்லை. இது நம்ம வேறு அலுவலகங்கள் போகிறப்ப அந்த அங்கேயே அந்த கேட்லேயே நம்மளை செக் பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. இது வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இது ஆக்சிஜன் லெவல், உடம்பு லெவல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும் பல்சேட்டை கண்டுபிடிக்கிறதும் இது. இதில் என்னென்னா இது வந்து இருமல் சளி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு அது. இது ஒவ்வொருத்தரும் நம்ம வாங்க தேவையில்ல. இது வந்து காஸ்ட்லி. இது நம்ம வந்து இருமல் சளினா உடனே ஹாஸ்பிட்டல் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். 95%க்கு கீழே இது குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போகணும். எனவே பொதுமக்கள் வந்து இந்த லாக்டவுன் சமயத்தில் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் கடைபிடித்து இந்த மாஸ்க் இதை அணிந்து கையை சுத்தமாக வைத்து கொண்டு ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் நிச்சயமாக இந்த COVID-19 என்ற அந்த வைரஸை ஒழிக்க முடியும். விரைவில் நாம் சகஜ நிலைக்கு திரும்ப முடியும்.